நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், மந்த்லி ரெண்டை சூஸ் பண்ணுறதா இல்லைனா லீசிங்கை சூஸ் பண்ணுறதான்னு. இந்த வீடியோவில் எதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, இப்போவே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2BHK ஹவுஸ்க்கு மந்த்லி ரெண்ட் 7000 ருபீஸ்லேருந்து 8000 ருபீஸ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ்க்கு டோட்டலாக ரெண்டாக மட்டுமே பார்த்தீங்கன்னா 288000 பே பண்ணியிருந்திருப்பீங்க. அதே ஹவுஸ்க்கு லீசிங்க்கு 10 லாக் ருபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஏன்னா 10 லாக் ருபீஸை நீங்கள் 11% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 333000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களால 42000 இது மூலமா சேவ் பண்ணியிருக்க முடியும். ஸோ லீசிங் உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னா அதே ஹவுஸ்க்கு 5 லாக் ருபீஸ்க்கு உங்களுக்கு லீசிங் கேட்குறாங்க அண்ட் மந்த்லி ரெண்ட்டே 8000 ருபீஸ் அப்படின்னா இது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா 5 லாக் ருபீஸ் எடுத்து நம்ம என்னதான் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 165000 தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நமக்கு வர ரிட்டர்ன்ஸை விட நம்ம பே பண்ணுற ரெண்ட் அதிகம். ஸோ அதனால இந்த டைமில் உங்களுக்கு லீசிங்கை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அமௌண்ட் பெருசாக போகும் பட்சத்தில் 10-11% நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் கேல்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுனால லீசிங் அக்ரிமெண்ட் ப்ராப்பராக போட மறந்துடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஓனர் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் நீடுக்காக தான் லீசிங் விடுவாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மோர் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.